ஆண்டி என்னம்மா மணி 9 ஆக போகுது எப்பதான் டிபன் சாப்பிட போறேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுறோம் அண்ணன் அண்ணன்னு சொல்றியே நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ வேற வீட்டுக்கு போய்டுவ அவனும் அப்படிதான் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து எப்படிமா சாப்பிட முடியும் ஐயோ அம்மா உனக்கு ஒண்ணுமே தெரியலையே கல்யாணம் ஆயிட்டா மட்டும் என்னம்மா அண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கணுமா நான் எங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டேன் அண்ணன் இருக்கிற வீட்டுலதான் நானும் இருப்பேன் அப்படி ஒன்னா இருக்க கூடாதுன்னு வர்ற மாப்பிள்ள சொன்னாரு சொன்ன அப்படிப்பட்ட மாப்பிள்ள எனக்கு வேண்டாமா பிள்ளையா இருக்கிய மணி ஆமா எங்க உங்க அண்ணன் என்னம்மா சொல்லுங்கம்மா அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க எனக்கு தெரியும் உண்மையிலதானே எங்கிட்ட தான் எங்க அம்மா எப்பல ஏமா அப்ப எங்கிட்ட மட்டும் அம்மா கோச்சுக்குவாங்களா என்னமோ நீயே கேட்டு பாரு ஏமா சாந்தி கிட்ட தானே கோபம் எனக்கு யார் மேலயும் கோபம் இல்லப்பா என்னம்மா இது யாருக்கு யாரும் ஒருத்த கோச்சுங்கம்மா அப்பதானே யாரு மேல பிரியா இருக்குன்னு தெரியும் இந்த ரெண்டு கண்கள் எந்த கண்ணு மேல ரொம்ப பிரியான்னு கேக்குறியா சரி சரி சாப்பிட வாங்க அண்ணா உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இன்னைக்கு இங்க போகணும்னு சொன்னீங்க ஆமா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு இன்டர்வியூ அங்கெல்லாம் அப்படி சாதாரணமா போக கூடாது அதுக்காகத்தான் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ஐயா கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன் கரெக்ட் அண்ணா படிப்புக்கு வேலை கிடைக்குமோ என்னமோ ஆனா உன் உருவத்துக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் அப்போ என் படிப்புக்கே மதிப்பு இல்லைன்னு சொல்றியா அது இல்லண்ணா எவ்வளவுதான் படிச்சிருந்தாருக்கு பாரு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி என்ன பிஏ வரைக்கும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த ரூபாயும் மிச்சமா இருக்கும்
பேரு இங்க பாரு கண்ணன்.
கண்ணா. என்ன கண்ணா? என்ன சபால் இங்க கொடுங்க. இன்னைக்கு நிறைய வந்திருக்க. பெரியாருக்கு வாசிக்கிறேன்.
போயிடலாமா? என்ன தம்பி, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள நீ புல் போடுற. புல் போடியா? எனக்கும் கொஞ்சம் போடு.
காவேரி மீனடியோ காட்டுக்குள்ளே மானடியோ கூவாத குயிலடியோ கொல்லிமலை தேனடியோ ஏ புள்ள ஏ புள்ள எங்க போறே நீ எந்த ஊரு மாப்பிள்ளைய பார்க்க போறே ஏ புள்ள ஏ புள்ள எங்க போறே நீ எந்த ஊரு மாப்பிள்ளைய பார்க்க போறே ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள எங்க வாரே நீ என்ன வாத்த பேசிக்கிட்டு இங்க வாரே மறுபடியும்
கல்யாண பந்தல்ல நாம ரெண்டு பேரும் மணமக்களா தான் சந்திக்க போறோம். என்ன சரி அப்போ யாரமாவது வரட்டுமா? Thank you.
விலகட்டும் அழகு தேனை அருந்தட்டும் ஆடும் நாணம் விலகட்டும் அருவ கோலம் பழகட்டும் ஆடும் விழிகள் திரும்பட்டும் அழகு தேனை அருந்தட்டும் ஆடும் நாணம் விலகட்டும் அருவ கோலம் பழகட்டும் கடமையை செய்யத்தான் போகிறேன். அண்ணா, எனக்கு கல்யாணம்.
பார்த்து என்று செஞ்சினேனே. அப்போது எல்லாம் தெரியாத பாசம் வச்சு இப்போது மட்டும் எங்கிருந்து முளைத்தான்? யார் இந்த அல்லி? உன் கண் பிராந்தர்கள் மாந்தல்ல பிச்சை கேட்ட போது ஏற்படாத இறக்க உணர்ச்சியா இப்போது ஏற்படுகிறது? தெரியும் கண்ணா, நீ லஞ்சம் வாங்கிய அதிகாரி, பகிரங்கமாகவே குற்றம் காட்டுகிறேன். கண்களை நெஞ்சமாக பெற்றுக் கொண்டு ஒரு குற்றவாளியை தப்பவிட நினைக்கிறார். இல்லை இல்லை பாபா, இல்லை, நான் விடமாட்டேன். கைது செய்யத்தான் போகிறேன். அவசரப்படாது கண்ணா, தன் வாழ்வை இல்லாக்கிக் கொண்டு உன் வாழ்வுக்கு ஒளி கொடுத்த உத்தமி எவ்வாறு? அவள்தான் அவளையான செய்தி செய்ய போகிறார். தற்கு வேண்டுகோளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லையே. எந்தோரையும் இழந்து நடைப்பிடமாக அறைந்த போது எனக்கு பொதுவாக கொடுக்க அல்லி என்ற தெய்வம் கிடைத்தது. தாயின் மேலான தாயைப் போல, சகோதரிகளைப் போல இந்த பிறவியும் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னால் பார்க்க முடியுமா? இந்த தியாக ஜோதியை அணைக்கத்தான் வேண்டுமா? யார் யார் மீது பிரியம் வைத்தேனோ, உயிராக கருதினேனோ, அவர்களுடைய அறிவுக்கெல்லாம் நானே காரணமாக வேண்டுமா? என்ன செய்வேன்? அன்புக்கு தலைவணங்க நினைத்தான் அருமையான கடமை உணர்ச்சி அதற்கு அணை போடுகிறது. எந்த பக்கம் போவது, எந்த முடிவை செய்வது? ஐயையோ, எனக்கே இந்த சோதனை. மனித இனத்தை படைத்ததாக கூறும் ஏ இறைவனே, மனிதன் குற்றவாளி என்ற பிரிவை படைத்தது ஏன்? எங்கத்தில் பாதத்தை வைத்தது ஏன்? மனிதை வளர்த்தது ஏன்? அந்த பாசத்தையும் கடமையையும் ஓரவிட்டு வேலைக்கு பார்ப்பது புரியவில்லை. உழவன் பயிருக்கு மட்டுமே விதை தூவுகிறான், ஆனால் பயிருக்கு நடுவே களையும் முளைக்கிறது. அதற்கு உழவனா பொறுப்பாளி? பயிரைப் போலவே களையும் பசுமையாகத்தானே இருக்கிறது என்று அதை எடுக்காமல் இரக்கம் காட்டுவது நியாயமாகுமா? அதே போலத்தான் நாகரீகமிக்க நல்லதொரு மனித சமுதாயத்திலே குற்றவாளிகள் என்ற கணைகள் உருவாகின்றன. நமக்கு வேண்டியவர்கள் என்று இரக்கம் காட்ட முடியுமா? கலையை எடுக்காமல் விட்டு வருவது நியாயமாகுமா? உடலை உரையச் செய்யும் பனிமலையிலே, கொந்தளிக்கும் கடலிலே, ஆகாய வீதியிலே பொல்லாத எதிரிடமிருந்து தாய்த்திரு நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க போர் முனையில் குண்டபாசல் இல்லையா? உலகத்திலேயே இந்த இனத்தை கட்டுப்பாடோடும் நேர்மையோடும் வாழ வைப்பதுதான் நம் போன்ற காவலர்களின் கடமை. எல்லோருக்கும் நறுமணத்தை அள்ளிக் கொடுக்க தன்னையே எரித்து சாம்பலாக்கிக் கொள்ளும் ஊதுபத்தியாக நாம் மாற வேண்டும். நீ வளைந்து கொடுத்தால் நிரந்தராசு தாழ்வதற்கு காரணமாவாய், மிகப்பெரிய மனித சமுதாயம் தருவதற்கு பொறுப்பாளியாவாய். அயங்காதே, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடமைக்கு முன்னால் எதிரிகளே. உன்னால் கைது செய்யப்பட வேண்டியவர்களே, தயக்கமே வேண்டாம். கடமையை செய், கடமையை செய், கடமையை செய். உயிரை விட மேலாக கருதுறீங்க.
ஆனாலும் அவங்க குற்றவாளி. இந்த தலைமையில நீங்க என்னையா செய்வீங்க? எங்கிருக்கீங்க? என்ன கைது செய்யுங்க. கைநறிங்க கண்ணா.
மைனா கண்ணன் இங்கே